Hello friends, welcome back to our channel. In this video, பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோனா, நீங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்க பேபிக்கு உங்க கருக்கு எத்தனாவது வாரத்துல எத்தனை நாளையில இதய துடிப்பு வரும் அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷனலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேபிக்கு ஹார்ட் பீட் வரல அப்படினு சொல்லிருவாங்க. இது நிறைய பேருக்கு நடக்க கூடியது. இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லனா இயர்லி பிரெக்னன்சில இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து. சோ பொதுவா குழந்தைக்கு இதய துடிப்பு எத்தனாவது வாரத்துல வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 6-7 வாரத்துக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தான் வரும். சோ அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 6-7 வாரம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த நாளைக்குள்ள தான் வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் வரும். நாள் கணக்குல சொல்லணும் அப்படினா ஒரு 45 ல இருந்து 50 நாளைக்குள்ள பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வரும். இது பாத்தீங்கன்னா காமனா எல்லாருக்கும் இந்த வாரத்துக்குள்ள தான் வரணும். இப்போ வந்து பேபிக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சீக்கிரமாவே வந்து அதாவது ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து கொஞ்சம் பேபிக்கு ஹார்ட் பீட் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது 5.5-6 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துடும். ஏன்னா அவங்களோட பிரெக்னன்சியும் சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு 35 நாளில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 5.5-6 வாரத்திலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து 40-45 நாளிலே ஹார்ட் பீட் வந்துடும். ஸோ கொஞ்சம் இரெகுலர் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு 50-55 நாள் அந்த மாதிரிக்குள்ள ஹார்ட் பீட் வரும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் இரெகுலர் இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் 8 வாரத்துக்குள்ள வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய லிமிட். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 வாரம் முடிஞ்சு ஒரு 52-53 நாள் போல தான் எனக்கு வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7 வாரத்துக்குள்ளே வராட்டினாலே ரொம்ப பயப்படுறீங்க, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, நீங்கள் ஒரு 45-50 நாளைக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ண சொல்லி உங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 7 வாரத்தில் உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும், ஆனால் கரெக்டான உங்களுக்கு ஹார்ட் பீட் பேபிக்கு எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-7 வாரம் 45-50 நாளைக்குள்ள வந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு 7 வீக்குக்கு வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் வரலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்னா ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 வீக் 2 வீக்ஸ் அது வந்து ஒரு ஒருத்தவங்களோட டாக்டர் சொல்கிறது, ஒரு ஒருத்தவங்களோட பேபியோட அந்த ஆம்பியோன்னு சொல்லுவாங்க அந்த கரு டெவலப்மெண்ட், அதை பொறுத்து வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இரகுலர் இருக்கப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், எனக்கு ஒரு 6-7 வாரத்தில் பேபிக்கு ஹார்ட் பீட் வரலை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து 7 வாரம் முடிஞ்சு எனக்கு ஒரு 52-53 நாள் போல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேனில் வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வரலை, எனக்கு 2 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க, ஸோ 1 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்துருமா பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறத பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்புங்க. நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளோட தாட்ஸ் வந்து பேபியோட ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 6-7 வாரத்தில் வரலை அப்படின்னா ரொம்ப பயப்படாதீங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க, முடிஞ்ச அளவு உங்களை பாசிட்டிவாக வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக பேபிக்கு வந்துடும் அப்படின்னு அந்த 1 வீக் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக இருங்க, கண்டிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வாரம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர் 7-8 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க 56 நாள் கணக்கு. ஸோ 56-60 நாள் ஆயிடுச்சு பேபிக்கு ஹார்ட் பீட் வரலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து பீரியட்ஸ் வர வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கரு வளராது, அது அப்படியே நின்றும். ஸோ உங்களுக்கும் அது உடம்புக்கு நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை வந்து வர வச்சுருவாங்க வெளியே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேபிக்கு ஹார்ட் பீட் வர்றதுல உரிய ப்ராப்ளம். எதனால இந்த மாதிரி குழந்தைக்கு ஹார்ட் பீட் வராமல் போயிடுது? ஸோ 50 நாளைக்குள்ளேயே வர வேண்டிய ஹார்ட் பீட், இயற்கையாகவே அது வர வேண்டியது, அதை நம்ம மாத்திரை போட்டு எது சாப்பிட்டுமே அந்த ஹார்ட் பீட்டை வர வைக்க முடியாது. நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கூட ஏதாவது மாத்திரை போட்டு IUE பண்ணி இதெல்லாம் பண்ணி வந்து நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் பண்ணி கூட நம்ம கருவை வந்து உண்டாக்கிடலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு இதய துடிப்பு வர்றது அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம், அதை நம்ம செயற்கையாக வந்து வர வைக்க முடியாது. ஆனால் எதனால் இந்த மாதிரி ஆகுது? ஸோ எதனால் கருவில் இருக்க குழந்தைக்கு 50 நாளைக்குள்ளே வர வேண்டியது 55-60 நாள் ஆகியும் ஹார்ட் பீட் ஏன் வரலை அப்படின்றது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் இனிமேல். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழந்தை வந்து ஹெல்த்தியாக வர்றதுக்கு, அந்த குழந்தை உருவாகிறதுக்கு, அதுக்கு ஹார்ட் பீட் வர்றதுக்கு, அது நல்லா டெவலப் ஆகிறதுக்கு, அது வந்து குழந்தை நல்லா ஹெல்த்தியான முழு வளர்ச்சியோட, மூளை வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சியோட அது பிறக்கிறதுக்கு நம்ம கேர்ள்ஸோட எக்கும் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் ரொம்ப 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 முக்கியம். நம்மளோட எக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், அதே மாதிரியே அந்த உயிரணும், ஹஸ்பண்டோட ஸ்பெர்மில் இருக்கக்கூட உயிரணும், அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு 46 குரோமோசோம் தேவை. அந்த 46ல 23 குரோமோசோம் நம்ம எக்கிட்ட இருந்தும் 23 குரோமோசோம் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மில் இருந்தும் தான் கனெக்ட் ஆகி அந்த
குழந்தை ஆம்பிரியோன்னு சொல்லுவாங்க, அந்த கருவோட 46 குரோமோசோம் அந்த கருவுக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டு பேரோட 23 குரோமோசோம் தான் அந்த பேபிக்கு போகும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, யாராவது ஒருத்தவங்களோட குரோமோசோம் சரியாக போகலை அந்த குழந்தைக்கு, அப்படி இல்லைனா அந்த குரோமோசோமோட அளவு வந்து அந்த குழந்தைக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அப்நார்மல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து அந்த மாதிரி அப்நார்மலிட்டி, குரோமோசோம் அப்நார்மலிட்டியோட ஒரு குழந்தை டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து குறைபாடு நிறையா இருக்கும். அந்த குறைபாடோட அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது அந்த பேபிக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி குறைபாடோட அந்த குரோமோசோம் அப்நார்மலிட்டியோட குழந்தை பிறக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் வராமல் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பேபிக்கு வந்து ஏதோ ஒரு அப்நார்மலிட்டி இருக்குது, நமக்கு வந்து தெரியாது. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எந்த மாதிரி எக் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. எக்கு வருது, அது வந்து வளர்ந்து வருது, ஓவலேஷன் ஆகுறது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த எக்கு வந்து எப்படி இருக்குது, அது எவ்வளோ குவாலிட்டி இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ வந்து இது வந்து நம்ம கையில் இல்லை, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது நம்ம கையில் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணி சேர்ந்துருக்க முடியும், கர்ப்பம் தரிக்க முடியும், பட் அது நார்மலாக இல்லை அப்நார்மலாக இருக்குது அப்படின்றது நம்ம கையில் இல்லை. ஸோ வந்து இது ஒரு இயற்கையான நிகழ்வு. எப்படி வந்து ஒரு குழந்தை நம்ம பிரெக்னன்ட் ஆகிறோம், அந்த குழந்தை வந்து வளருது, அந்த குழந்தை பிறக்குது, இதெல்லாம் இயற்கையான நிகழ்வோ அதே மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி கர்ப்பம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வராமல் போகிறதும் ஒரு இயற்கையான நிகழ்வு. ஸோ ரெண்டுமே நம்ம ஏன் வருது அப்படின்றது மாதிரி ஏன் வராது அப்படின்றதையும் நம்மளால் வந்து பெருசாக வந்து நம்ம ஆராய முடியாது. ஆனால் ஒரு டைம் அப்படி ஆகிட்டா அடுத்த குழந்தை அப்படி ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாதத்துலேயே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இது பண்ணிடுவாங்க, டேப்லெட் கொடுத்து வர வச்சுருவாங்க. ஸோ 2-3 மந்த்ஸ்லேயே திரும்பி ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு தடவை அப்புறம் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு நார்மலாக ஹார்ட் பீட் வந்துடும், நார்மல் குழந்தை அழகாக பிறந்துடும். ஸோ ஒரு தடவை இப்படி ஆறனால இன்னொரு தடவை அப்படி ஆகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ பயப்படவே செய்யாதீங்க. ஸோ ஒரு தடவை உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, மேபி இந்த வீடியோ கேட்குறவங்க யாருக்காவது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஒரு தடவை அப்படி ஆனால் இன்னொரு தடவை ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள், அடுத்த தடவை கண்டிப்பாக நல்லதாக நிற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு வந்து அது பிறந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்றத முன்னாடியே ஒரு கணிச்சு அந்த குழந்தைக்கு இயற்கை அந்த ஹார்ட் பீட் இல்லாமல் ஆயிரும். ஸோ எக்கு குவாலிட்டியாக இருக்கணும், ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் எக் இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணி அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஓவலேஷன் நடக்காமல் சரியாக எக் டெவலப்மெண்ட் இருக்காது, அவங்களுக்கு எக் க்ரோ சரியாக இருக்காது, அவங்க வந்து சரியான ஃபுட்டு அந்த எக் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஃபோலிக் ஆசிட், மல்டி விட்டமின் இதெல்லாமே முக்கியம். ஆனால் அவங்க உடம்புல வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு முழு வளர்ச்சிக்கு தேவையான சத்து அவங்க உடம்புல வந்து குறைபாடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாமே இந்த குரோமோசோம் குறைபாடு வந்து அந்த குழந்தைக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படின்னும்போது டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கரெக்டாக குழந்தைக்கு அதிகபட்சம் 8 வாரத்துக்குள்ளே வரணும், அதிகபட்சம் 8 வாரம், பட் கரெக்டாக குழந்தைக்கு வர வேண்டிய வாரம் பார்த்திங்கன்னா 6-7 வாரம் அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் அவங்க வந்து 45 நாளில் போவாங்க. ஸோ 30 நாளில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு 45 நாள் கழிச்சு போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் தெரிஞ்சிடும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் இருக்கும், அவங்க 40 நாளில் தான் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, 40-42 நாள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாளில் தான் பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஹார்ட் பீட் வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. எனக்கு நான் 2 தடவை ப்ரெக்னென்ட் ஆகும்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ப்ரெக்னன்சி வந்து 40-45 நாளில் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 45-50 நாளில் தான் போனேன். ஸோ அந்த டைம் எனக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வரல, 1-2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்லும்போது தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு ஒரு 6 வாரத்திலே வந்துடும், 6-7 வாரத்தில். இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு மேபி 1-2 வீக்ஸ் வந்து டிலே ஆகலாம். நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், பயப்படாதீங்க. டாக்டர்ஸ் வந்து 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்கிறாங்க அப்படின்னா தைரியமாக அவங்க கொடுக்குற சத்தான டேப்லெட்டை போட்டுட்டு தைரியமாக நல்லா ஃபுட்டான சாப்பிட்டு தைரியமாக போங்க, பயப்படாதீங்க. ரொம்ப பயந்தால் கூட நம்ம உடம்புக்கு வந்து அந்த பேபிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து ஃபோலிக் ஆசிட் டாக்டர் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இர்ரெகுலராக இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இர்ரெகுலர் அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க இல்லையா, ஏன்னா பீரியட் சரியாக வந்தால் தான் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ அப்போது போகும்போதே டாக்டர் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எக் டெவலப் ஆகிறதுக்கு, அந்த ஓவலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு, எக் குவாலிட்டியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபோலிக் ஆசிட் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்ட் ஆகி 10 மாதத்துக்கும் அந்த ஃபோலிக் ஆசிட் போடணும். அதே மாதிரியே ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி உங்களுக்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக் குவாலிட்டி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நம்மளோட உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம உடம்புல இருக்க சத்து
வந்து அந்த எக் க்ரோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து தான் இந்த குரோமோசோம் டிசபிலிட்டி வந்து அப்நார்மலிட்டி வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ நார்மலாக வரக்கூடியது இதுதான், 7 வாரத்துக்குள்ளே வந்துடும், அதிகபட்சம் 8 வாரம். ஸோ நிறைய பேர் பயப்படுறீங்க, ஒரு தடவை அப்படி ஆனால் இன்னொரு தடவை ஆகாது. ஸோ பயப்படாதீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சியில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.